Hi friends, welcome back to our channel. Today video la enna new material collections vandirukku paakadhukku munnadi nama Vani craft store neenga idha first time paakringa na marakama subscribe pannikonga kudave indha bell icon ay press pannikonga appo nama eppa video potalo ungalku odane notification kadaikum innikku nama first paaka poradhu gold color pattern la vandirukra kundan stone collections da idhula pathinga kittatitta nama kitta oru 15 shapes available irukudhu enna shapes irukudhu enna size irukudhu enna pattern irukudhu one by one paathiralam first நம்ம பார்க்கிறது ஸ்கொயர் ஷேப்பில் 6 mm சைஸ். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே 10 கிராம் 15 ருபீஸ், 50 கிராம் 70 ருபீஸ், 100 கிராம் 130 ருபீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4 mm ஸ்கொயர் ஷேப். அடுத்து இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் அண்ட் பிக் சைஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆரி ஒர்க்குக்கு, அப்புறம் சில்க் த்ரெட் ஜுவல்லரி, பேங்கிள்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த குந்தன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நம்ம நியர்பை வச்சு பார்க்குறப்ப அதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. ஒன்று ரொம்ப ஸ்மால் சைஸ், ஒன்று அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் ஷேப் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்பில் வரக்கூடிய ஸ்டோன். இது நம்மக்கிட்ட ஒரே ஒரு சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. கோல்டு மட்டும்தான் இருக்குதான்னு சொன்னால் இல்லை, சேம் இதே பேட்டர்னில் இதே மாதிரி எல்லா ஷேப்புமே நம்மக்கிட்ட ஒயிட்லேயும் அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் வரக்கூடியது, 8 x 4P அந்த சைஸ். அப்புறம் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 3 x 3T, அப்புறம் 6 x 6, இந்த ரெண்டு சைஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ப்ரீவியஸாக நிறைய வீடியோவில் நம்ம ஒயிட் கலர் அப்டேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணல. ஒயிட்டில் வந்து நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட சேம் இதே மாதிரி 15 பேட்டர்ன் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அடுத்து இது நம்ம பார்க்குறது ட்ராப் ஷேப். ட்ராப் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா 6 x 4P அண்ட் 8 x 4P, இந்த ரெண்டு சைஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாமே சேம் ப்ரைஸ் தான், ப்ரைஸ் எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது ரவுண்ட் ஷேப். ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இது 3 mm சைஸ் அண்ட் இது 4 mm சைஸ், ரெண்டு சைஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதுவும் நம்ம பேங்கிள் ஒர்க்ஸு, அப்புறம் ஆரி ப்ளவுஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சைஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இது 3 mm அண்ட் இது 4 mm சைஸ். அடுத்து நம்ம பார்க்குறது ஐ ஷேப்பில் 6 mm அண்ட் 8 mm, ரெண்டு சைஸுமே அவைலபிள் இருக்குது. இது 6 mm, அப்புறம் இது 8 mm சைஸ். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் மூன் ஷேப்பில் வரக்கூடிய குந்தன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக முன்னாடிலாம் கோல்டு அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, இப்போ நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கே கோல்டு கலரில் இருக்கிற குந்தன்ஸ் தான் அதிகமாக கேட்குறீங்க. ஸோ இப்போ குந்தன் கலெக்ஷன்ஸில் கோல்டில் வரக்கூடிய எல்லா வெரைட்டிஸுமே நம்ம இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டோம். 10 கிராம் 15 ருபீஸ், 50 கிராம் 70 ருபீஸ், 100 கிராம் 130 ருபீஸ் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான். பெண்டன்ட்டில் நம்மக்கிட்ட இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது சொல்லிவிட்டு ஒன் பை ஒன் பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு வந்து பேர் 40 ருபீஸ் வரும். இதில் இந்த மாதிரி ரெட் வித் க்ரீன் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல ஹெவி வெயிட் இருக்குது. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஜுவல்லரி மேக்கிங் கூட இந்த பெண்டன்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் பேக் நெக்கில் வேணால் கூட நம்ம இந்த பெண்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேர் 40 ருபீஸ் நமக்கு.
மோஸ்ட்லி ரெட் வித் க்ரீன் கலர் ஷேட் வந்து எல்லா கலர்ஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டோன் வேணாம், செப்பரேட்டாக பெண்டன்ட் மட்டும் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி பெண்டன்ட் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா பேர் 40 ரூபீஸ் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இதுவும் நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆரி ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல டார்க் கோல்டு கலரில் ஷேடில் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுலேயே ரொம்ப ஸ்மால் சைஸில் வரக்கூடிய பெண்டன்ட் தான். இது பார்த்திங்கன்னா நமக்கு பேர் 20 ரூபீஸ் வரும். இதில் நம்மக்கிட்ட ரெட் கலர் ஷேட் அவைலபிள் இருக்குது. இதில் வேறு க்ரீன் அந்த மாதிரி கலர் ஷேட்ஸ் கூட மார்க்கெட்டில் இருக்குது. க்ரீன் கலர் வேணுன்னா கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறப்ப கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீஸ்டாக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். இது நம்ம நார்மலாக லக்ஷ்மி காயின் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், லக்ஷ்மி ஹேங்கிங் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஜுவல்லரி பேட்டர்னில் கூட நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட்டிவ் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த பெண்டன்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேங்கிள்ஸில் கூட இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இதோட சைஸ் ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கிறதுனால பேங்கிள்ஸில் ஹேங்கிங் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளவுஸில் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேர் நமக்கு 20 ரூபீஸ் வரும் இந்த பெண்டன்ட் எல்லாமே. அடுத்து நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் வந்திருக்கிற பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரெட் வித் க்ரீன் கலர் ஷேட் காம்பினேஷனில் வரக்கூடிய பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான். இதில் நம்மக்கிட்ட 100 ரூபீஸ் அப்புறம் 90 ரூபீஸ், 120 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எல்லாமே 120 ரேஞ்சில் வந்திருக்கிற பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா ரெட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய ஸ்டோன் வித் பேர்ல் ஹேங்கிங்கோடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ் ஒர்க்குக்கெலாம் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் பேட்டர்னில் வர மாதிரி தான் இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா பெட்டல்ஸில் மட்டும் ரெட் கலர் ஸ்டோன் வர மாதிரியும் அப்புறம் வந்து பேர்ல் ஹேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு லக்ஷ்மி லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பெண்டன்ட். அப்புறம் இந்த பெண்டன்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெட் கலர் ஸ்டோன் வர மாதிரி ரெட் கலர் ஹேங்கிங்கோடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெண்டன்ட்டோட ரேட் பார்த்திங்கன்னா பேர் நமக்கு 100 ரூபீஸ் வரும். இது எல்லாமே ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது அண்ட் ரொம்ப குட்டியாட்டு இருக்கிற சைஸும் கிடையாது, மீடியமாக வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெண்டன்ட்ஸ் எல்லாமே. அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்குறது இந்த வங்கி பேட்டர்னில் இருக்கிற பெண்டன்ட் தான். இது பார்த்திங்கன்னா சென்டரில் ரெட் கலர் ஸ்டோன் வர மாதிரி அப்புறம் ஒரு லக்ஷ்மி வந்து ஒரு பெட்டல் மாதிரி ஷேப்பில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேர் நமக்கு 90 ரூபீஸ் வரும். இன்றைக்கி நமக்கு வந்த பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நியூ பேட்டர்னில் வந்திருக்கிற ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் தான். ஆல்ரெடி வந்து இதில் நம்ம ரெக்டாங்கிளில் பிக் சைஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா கிளாஸ் டைப்பில் வரக்கூடியது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் பேட்டர்னில், நம்ம கிளிப் ஸ்டோன்லாம் வரக்கூடிய ஸ்டோன் எப்படி இருக்குமோ சேம் அதே பேட்டர்னில் வந்திருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் ரெண்டு ஸ்டோனுமே நம்ம ப்ரீவியஸாக அப்டேட் பண்ண 10 கிராம் 14 ரூபீஸ் அந்த ஸ்டோனும் ப்ளஸ் இப்போ நியூவாக வந்திருக்கிற இந்த ஸ்டோன் ரெண்டுமே நம்ம வந்து நியர்பை வச்சு ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும். சைஸ் வைஸ் பார்த்தா கூட இது வந்து நம்ம ப்ரீவியஸாக அப்டேட் பண்ண ஸ்டோனை விட ஸ்மால் சைஸில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைட் நமக்கு பார்த்தா தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த அயனிங் ஸ்டோன் பேட்டர்னில் வர மாதிரி தான் இந்த ஸ்டோனோட பேக் சைட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக்கும் கிடையாது, கிளாஸ் டைப்பில் வர மாதிரியும் இல்லாமல் ஸ்டோன் பேட்டர்னில் வர மாதிரி இருக்கிறதுனால இந்த ஸ்டோனோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸாக அப்டேட் பண்ணியிருந்த ஸ்டோனை விட ஒரு 5 ரூபீஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். 10 கிராம் வந்து இது நமக்கு 20 ரூபீஸ் வருது.
வீடியோவில் பார்க்குறத விட டைரெக்டாக பார்க்குறப்ப அந்த ஸ்டோனோட ஃபினிஷிங் ஆகட்டும், அப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாக அப்டேட் பண்ணதை விட டைரெக்டாக பார்க்குறப்ப நமக்கு அந்த ஃபீல் தெரியும். இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்த ஐ ஷேப் ஸ்டோன், அதோட பேஸ் ஆகட்டும் அது பேட்டர்ன் ஆகட்டும் சேம் அதே பேட்டர்னில் வர மாதிரி தான் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஐ ஷேப்பை வந்து நிறைய பேர் ரீஸ்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, இப்போ நமக்கு ஐ ஷேப்பும் நம்ம ரீஸ்டாக் பண்ணிட்டோம். சேம் அதே பேட்டர்னில் இருக்க ரெக்டாங்கிள் ஸ்டோனும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து இப்போ நமக்கு மார்க்கெட்டில் நியூவாக வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெயின்போ ஷேடில் வந்திருந்த கிளிப் ஸ்டோன் தான். இது நிறைய பேர் ரீஸ்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெய்லியுமே இதை பற்றி கேட்டுட்ருக்கீங்க. இது இப்போ நமக்கு வந்து ரீஸ்டாக் வந்திருக்குது அண்ட் ஒரே ஒரு பேக்கெட் தான் வந்திருக்கு. நம்ம இப்போ வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற குவான்டிட்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இது நமக்கு ஃப்யூச்சரில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் வீடியோ பார்க்குறப்பவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. 10 கிராம் வந்து நமக்கு 30 ரூபீஸ் வரும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர், எல்லா கலர் ஷேட்ஸுமே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. டார்க் பிங்க் கலர் ஷேட், அப்புறம் டார்க் க்ரீன் கலர் ஷேட், அந்த மாதிரி எல்லாமே எல்லா கலர் ஷேட்ஸுமே வர மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த ரெயின்போ கலர் ஷேடில் வந்திருக்கிற ரவுண்ட் ஷேப் பேட்டர்னில் இருக்கிற ஸ்டோன் தான். இது நம்ம இப்போ நியூ அரைவில் வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தான். இது டைரெக்டாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுங்கிறதையும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டோன் பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம எல்லா கலர்ஸில் வரக்கூடிய கிளாத்துக்கும் இந்த ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ரெயின்போ கலர் ஷேட் ஸ்டோன் வந்து மோஸ்ட்லி எல்லா கலர்ஸ்க்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் க்ரீன் கலர், பிங்க் கலர், இந்த மாதிரி எல்லா கலர் ஷேட்ஸுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஒயிட் கலர் ஷீட்டில் வச்சுருக்கிறனால அதோட கலர் வந்து நமக்கு அந்த ஒயிட் கலருக்கு ஏற்ற மாதிரி உள்ள கலர்ஸ் மட்டும் தெரியுது. நம்ம என்ன கலர் கிளாத் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோன் வந்து கலர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து நம்ம டாட்ஸ் மாதிரி கூட இந்த ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டென் கிராம் நமக்கு 12 ரூபீஸ் வரும். 50 கிராம் 55 ரூபீஸ் வரும். அடுத்து நம்ம பார்க்குறது ட்ரேசிங் பேப்பர் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு சீட் நமக்கு 5 ரூபீஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு தேவையான ஸ்லீவு, அப்புறம் பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் எல்லாமே நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சீட்டோட ப்ரைஸ் நமக்கு 5 ரூபீஸ். அடுத்து நம்ம பார்க்குறது பாப்ளின் கிளாத்து தான். இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஷேட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. பெர் மீட்டர் வந்து நமக்கு 85 ரூபீஸ் வரும். அடுத்து நம்ம இந்த பேட்டர்ன் கட்டர் வந்து ப்ரீவியஸாக நம்ம ஒரு டைம் அப்டேட் பண்ணியிருந்தோம். அகெயின் இது நமக்கு இப்போ ரீஸ்டாக் வந்திருக்குது. பர் பீஸ் வந்து நமக்கு 25 ரூபீஸ் வரும். நார்மல் கட்டரும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பீஸ் வந்து நமக்கு 20 ரூபீஸ் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிரர்ஸ் தான். மிரர்ஸில் நம்மக்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் என்னென்ன சைஸ் இருக்குது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் ஒரு சீக்வன்ஸ் என்ன சைஸில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இது 4 mm சைஸ் வர மாதிரி இருக்கும் இந்த மிரர் பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம ஜுவல்லரி, பேங்கிள்ஸு, அப்புறம் வந்து குர்தீஸில் கூட சின்ன சின்ன குட்டி குட்டியாட்டு மிரர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பேட்டர்ன்க்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு 6 mm, அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 12 mm அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறக்கூடிய மீடியம் சைஸில் வரக்கூடிய மிரர். இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வருது. இந்த மாதிரி ஒரு 5 பேட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாமே 10 கிராம் 10 ரூபீஸ், 50 கிராம் 40 ரூபீஸ், பேக்கெட்டாக எடுத்திங்கன்னா 70 ரூபீஸ் வரும். அடுத்து நம்ம பார்க்குறது மிரர்லேயே ஸ்கொயர் ஷேப். ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மீடியம் சைஸ் அண்ட் பிக் சைஸ் ரெண்டும் அவைலபிள் இருக்குது. இதுவும் நமக்கு 10 கிராம் 10 ரூபீஸ், 50 கிராம் 40 ரூபீஸ், பேக்கெட் வந்து 75 ரூபீஸ் இந்த மாதிரி தான் வரும்.
அடுத்து நம்ம பார்க்குறது டைமண்ட் ஷேப். டைமண்ட் ஷேப்பில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்மால் சைஸ் அண்ட் கொஞ்சம் பெரிய, அதை விட கொஞ்சம் பெரிய, ரொம்ப பெரிய சைஸும் இல்லை, மீடியம் சைஸாக வர மாதிரி இந்த ரெண்டு பேட்டர்ன் அவைலபிள் இருக்குது. இதுவும் நமக்கு 10 கிராம் 10 ருபீஸ், 50 கிராம் 40 ருபீஸ், பேக்கெட் 75 ருபீஸ் வரும். பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 100 கிராம் குவான்டிட்டி இருக்கும். அடுத்து சீக்வன்ஸ் நம்ம பார்க்குறது. சீக்வன்ஸ் வந்து நம்ம நிறைய வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டோம், ஆனால் இன்னுமே நிறைய பேர் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது, ஷேட்ஸ் இருக்குது சொல்லிட்டு கேட்குறீங்க. ஓல்டு வீடியோ பாருங்கன்னு சொன்னாலும் கேட்லாக் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி கேட்குறீங்க. மோஸ்ட்லி நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே கேட்லாக் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். என்ன வாட்ஸ்அப் நம்பரில் போய் கேட்லாக் செக் பண்ணாலே எல்லா கலர் ஷேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்மக்கிட்ட ரெகுலர்ஸாக இருக்க கலர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், பிங்க் கலர், அப்புறம் ப்ளூ கலர், கலர், ரெட் கலர், கோல்டு கலர், காப்பர் கலர், சில்வர் கலர், இந்த கலர் ஷீட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட எப்போவுமே ரெகுலராக ஸ்டாக் இருக்க மெட்டீரியல் தான். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த டோலி பிராண்ட் த்ரெட்டு. இதெல்லாம் நம்ம நிறைய நாள் ஆயிடுச்சு வீடியோவில் அப்டேட் பண்ணி, ஸோ நிறைய பேர் வந்து இது இப்போ ஸ்டாக் இருக்கா சொல்லிட்டு கேட்குறீங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுற கலெக்ஷன்ஸ்னால தான் மோஸ்ட்லி நம்ம வீடியோவில் அகெயின் அண்ட் அகெயின் அப்டேட் பண்ணுறதில்லை. இது எப்போவுமே நமக்கு ஸ்டாக் இருக்க ப்ராடக்ட் தான். இது ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 140 ருபீஸ் வரும், பாக்ஸில் 50 பீசஸ் வரும். அடுத்து இது மல்டி த்ரெட்டு. பேக்கெட் வந்து நமக்கு 20 பீசஸ் இருக்கும். நட்வர்லால் பிராண்டு அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இதில் நமக்கு வரும். பேக்கெட்டில் வந்து 20 பீசஸ், பேக் 185 ருபீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெம்சி பிராண்டில் நமக்கு வந்திருக்கிற நம்பர் 10 நீடில். பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம பீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்தோசிக்கு கூட இது நம்ம அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் நமக்கு 25 பீசஸ் இருக்கும். நம்ம வந்து பெல் பிராண்டில் அப்டேட் பண்ணியிருந்த நீடிலை விட இந்த நீடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பீட்ஸும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நீடிலுக்கு. சைஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக அப்டேட் பண்ணியிருந்த சைஸை விட இது நமக்கு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. பேக்கெட்டில் 25 நீடில்ஸ் இருக்குது. ஒரு ஃபுல் பேக்கெட் நமக்கு 25 ருபீஸ் வரும், சிங்கிள் பீசஸ் கிடையாது. ஜெம்சி பிராண்ட் வந்து நமக்கு பெல் பிராண்ட் நீடில் மாதிரி சேம் அதே மாதிரி வரக்கூடிய ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வரக்கூடிய பிராண்டு தான் இதுவும் நமக்கு. ஆல்ரெடி இதில் நம்ம வந்து கம்பேக் நீடில் அந்த மாதிரி நிறைய வந்து நிறைய வெரைட்டிஸ் இந்த பேட் இந்த பிராண்டில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது கிளாஸ் டைப்பில் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலராக வரக்கூடிய எல்லா கலர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள். ரெட் கலர், க்ரீன் கலர், பிங்க் கலர், அப்புறம் இந்த ப்ளூ கலர்ஸ் எல்லாமே 10 கிராம் நமக்கு 25 ருபீஸ் வரும், 50 கிராம் 120 ருபீஸ் வரும். இது இப்போ நமக்கு ஆரி ஒர்க்குக்கும் அப்புறம் வந்து ஜுவல்லரி மேக்கிங், சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அந்த மாதிரிக்கும் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் இதில் கலர்ஸ் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு கேட்டதுனால இதில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்க எல்லா கலர்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மேட் டைப்பில் நம்மக்கிட்ட ஸ்கொயரில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்கை ப்ளூ கலர் ஷேட், அப்புறம் இது வந்து நல்ல டார்க் ப்ளூ கலர் ஷேட், அப்புறம் ஆரஞ்சு கலர், எல்லோ, மெரூன், ரெட் கலர், பிங்க் கலர், வயலட் கலர். ஓவரால் நம்மக்கிட்ட 8 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. மேட் டைப் எல்லாமே 10 கிராம் 27 ருபீஸ் வரும், 50 கிராம் 130 ருபீஸ் ஓன்லி. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் ஸ்மால் சைஸில் வந்திருக்கிற இந்த ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் தான். இது நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற குவான்டிட்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணுற பேட்டர்னில் வந்திருக்கிற ஸ்டோன் தான். ஒரு 10 கிராம் வந்து நமக்கு 15 ருபீஸ் வரும்.
இந்த ஸ்டோன்மே நம்ம ப்ளவுஸ் ஒர்க்குக்கு டாட்ஸ் மாதிரி, அப்புறம் வந்து குர்திஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு டைரெக்டாக பார்க்குறதுக்கு நல்ல சில்வர் கலரில் ஷைனிங்காகவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது E8000 க்ளூ. இது பார்த்திங்கன்னா சேம் P7000 பேட்டர்னில் வந்திருக்கிற க்ளூ தான். அகெயின் இது நமக்கு இப்போ ரீஸ்டாக் வந்துடுச்சு. நிறைய பேர் இது ரீஸ்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸ்டாக் வர கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ அகெயின் நமக்கு இது ரீஸ்டாக் வந்துடுச்சு. ஒரு பீஸ் வந்து நமக்கு 60 ரூபீஸ் வரும். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு டியூப்பில் வந்து நமக்கு 50 ml இருக்கும். பர் பீஸ் நமக்கு 60 ரூபீஸ். சேம் P7000 நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓவரால் இன்றைக்கி வந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸோட நியூ மெட்டீரியலோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.